இலங்கை வேகப்பந்து வீச்சாளர்களை பயிற்றுவிப்பதற்காகவே இலங்கை அணியினுடைய முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்க மீண்டும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் அறிவித்திருக்கிறார். இதுவும் ஒரு மிகப்பெரியதொரு நல்லது ஒரு செய்தியாக பார்க்கப்படும். இறுதியாக நடைபெற்ற ஆஸ்திரேலிய மண்ணில் நடைபெற்ற T20 தொடரில் அவர் இலங்கை அணியினுடைய அதே பொறுப்பை அதே பதவியில் இருந்தார். எனவே தற்பொழுது ரோயல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய பந்து வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக இருந்த பிறகு தற்பொழுது ஆலோசகராக இருந்த பிறகு தற்பொழுது மீண்டும் இலங்கை அணியில் மாலிங்க இணைந்து கொள்வது எந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய பந்து வீச்சு வேகப்பந்து வீச்சாளர் குறிப்பாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நுவன் துஷார மற்றும் மதீஷ பத்ரன் அவருடைய பாணியில் பந்து வீசக்கூடிய அந்த இரண்டு வீரர்களுக்கும் எவ்வளவு தூரம் சாதகத்தை கொடுக்கும்? லசித் மாலிங்கங்கிற ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து அவர் ஒரு 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 கிங் ஆஃப் தட் ஆர்ட் ரிஷாத். ஏன்னா அவரோட நுவான் துஷார மதீஷ பத்திரன் அவர் மாதிரியே போல் பண்ற போலர்ஸ் நாங்க ஓரமா எடுத்து வச்சாலும் துஷ்மந்த சமீர் ஸ்பொட்ல இருக்காங்க, தசுன் ராஜித், சாமிக கருணராத்ன, அந்த மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட் போலர்கள், லைர் மதுஷாங்க கூட ஃபாஸ்ட் போலர்ஸ். அந்த எல்லா ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் லசித் மாலிங்க கிட்ட இருந்து எடுத்துக்கூடிய நாலேஜ் எவ்வளவோ இருக்கு, கடல் அளவு அவரோட நாலேஜ் ஃபாஸ்ட் போலிங்லன்னு வரணும். ஸோ அது எப்படியுமே ஈவன் மதீஷ பத்திரன் நுவான் துஷார் ரெண்டு பேரும் டீம்ல இல்லாட்டியுமே அது ஒரு ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கும். பட் இப்போ மதீஷ நுவான் ரெண்டு பேரும் ஸ்கொட்ல இருக்கிற நேரம் அவங்க ரெண்டு பேருக்கும் மாலிங்க கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள இருக்க அந்த இன்புட்ஸ் நான் நினைக்கிறேன் மேபி அது அது ரொம்ப டெட்லி வெப்பனா மாறலாம், ஸ்பெஷலி டீம் லைக் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா. ஏன்னா நாங்க பாத்துருக்கோம் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா எவ்வளவு நல்லா மாலிங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு, அவர் இந்த பிளேயர்ஸ் அத்தனை பேரையும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப வருஷமா கம்படிட்டிவ் கிரிக்கெட் T20 லீக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்க அந்த ஆஸ்திரேலியன் லைன் அப்பே அவர் ஃபேஸ் பண்ணி அவர் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அந்த நுணுக்கங்கள் ஒவ்வொரு பேட்ஸ்மனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்ஸ்மனையும் வீக் பாயிண்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்க அளவு அடுத்த போலர்ஸை விட மதீஷ் அண்ட் நுவானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட அந்த நீ வீக் பாயிண்ட்ஸ் மாலிங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குற நேரம். ஸோ ஐ திங்க் ஆஸ் ஐ செட் யாருக்கா இருந்தாலும் லசித் மாலிங்க கூட ஒர்க் பண்ணி கிடைக்கிறது ஒரு பிளெஸிங், அண்ட் ஸ்பெஷலி இந்த ரெண்டு பேருக்கு பெரிய பெரிய பிளஸ் அமையா போகுது.